தமிழகத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேரலையில் பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவையில் தான் இந்த புரொட்டஸ்ட் நடக்குது. அண்மை செய்தி, தமிழக சட்டப்பேரவை வளாகத்தில் காங்கிரஸ் கட்சியினர் தற்போது தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதற்கும் மன்னிக்கும், ராகுல் காந்திக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது காங்கிரஸ் உறுப்பினர்கள் இந்த தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட பலரும் இந்த தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கண்களில் கருப்பு துணி கட்டிக் கொண்டு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் இந்த தர்ணா போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். ராகுல் காந்திக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் தற்போது தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பேரவை வளாகத்திற்கு வெளியே அவர்கள் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதாவிற்கும் மோடிக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அவர்கள் முழக்கங்களையும் எழுப்பி தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பேச்சுரிமையை பறிப்பதாகவும் அதனை கூடாது என்று வலியுறுத்தியும் தற்போது காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக சட்டப்பேரவை வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ராகுல் காந்திக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது அவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டும் பேச்சுரிமைக்கு எதிராக இதுபோன்ற செயல்கள் நடைபெறுவதாகவும் அவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். பிரதமர் குறித்தும் மோடி என்ற பெயர் குறித்தும் அவதூறாக பேசியதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி மீது குஜராத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்த நிலையில் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது பேச்சுரிமை பறிக்கும் செயல் என்று காங்கிரஸ் காந்தி அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். பிஜேபியை சார்ந்த ஆர்எஸ்எஸ் கூட்டத்தை சார்ந்த ஒருவர் நீதிமன்றத்தில் எங்கள் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக வழக்கை தொடர்ந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அரசின் ஏற்பாட்டின் அடிப்படையில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை என்று அறிவித்திருக்கிறார்கள். வன்மையாக நாங்கள் இதை கண்டிக்கிறோம். ஒரு இந்திய குடிமகனுக்கும் பேச்சுரிமை எழுத்துரிமை உண்டு.
பேசுவதற்கு எல்லா உரிமையும் உண்டு. என்ன பேசியிருக்கிறார் இந்திய நாட்டில என்ன பேசுகிறார்களோ மக்களுடைய குரலாக பிரதிபலித்திருக்கிறார். மக்களுடைய குரலாக பிரதிபலித்தவர் பேசியவர் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி. இதற்கு அவர்களே ஏற்பாடு செய்து வழக்கை தொடர்ந்து நீதிமன்றத்தில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை என்று வழங்கியிருக்கிறார்கள். இந்த நாட்டு விடுதலைக்காக 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருந்தவர் தான் அவருடைய கொல்லு தாத்தா ஜவஹர்லால் நேரு அவர்கள். போராட்டத்திற்காக சுதந்திர போராட்டத்திற்காக சிறை சென்ற குடும்பம் அந்த குடும்பம். அந்த குடும்பத்தை அவதூறு வழக்கு போட்டு உண்மைக்கு புறம்பான வழக்குகளை போட்டு இன்று சிறை பிடித்திருக்கிறார்கள். 2 ஆண்டு என்று 2 ஆண்டு இல்லை 20 ஆண்டுகள் சிறை பிடித்தாலும் இந்த நாட்டு மக்களுக்காக எங்க தலைவரின் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும் என்பதை இங்கே தெரியப்படுத்துகிறேன். பொய்யும் புரட்டும் ஒரு நாள் விடிவுக்கு வரும். அந்த அடிப்படையில இந்த உண்மைக்கு புறம்பான வழக்கை நீதிமன்றத்தில் மூலமாக நாங்கள் துடைத்து எறிவோம் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன வேண்டுமானால் சொல்லுவாங்க. நாட்டில் ஏதாவது பிரச்சனை என்றால் மலாக்கான் வெடிகுண்டு எப்படி நடந்ததோ, ஒரு ஒரு சம்பவங்கள் எப்படி நடக்கின்றதோ அதையெல்லாம் திட்டம் தீட்டுப்பது ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபியும். ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபியும் இந்த நாட்டுக்கு இறையாண்மைக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக என்னென்ன செய்ய வேண்டியமோ அதை செய்து வருகிறார்கள். இன்று கூட இந்த ஆன்லைன் ரம்மியை ஒன்றிய அமைச்சர்கள் சொல்லுகிறார்கள் மாநிலத்திற்கு உரிமை இருக்கிறது என்று. விளையாட்டுத்துறை இணையமைச்சர் சொல்லுகிறார், தொழில்நுட்பத்துறை அமைச்சர் சொல்லுகிறார், ஆனால் ஆளுநர் மறுக்கிறார். இதுதான் ஆர்எஸ்எஸ், இதுதான் சனாதானம். ஆகவே திசை திருப்புவதற்காக எங்கள் தலைவருடைய அரசியல் எதிர்காலத்தை முடக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட நடவடிக்கையில ஒன்றிய அரசும் மோடியும் இறங்கியிருக்கிறார்கள். இதை மக்கள் எல்லாம் தகர்த்து எறிவார்கள் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள், மோடியும் புரிந்து கொள்வார். யாருக்காக குரல் கொடுக்கிறார், எதற்காக குரல் கொடுக்கிறார், இந்திய ஒற்றுமை பயணம் எதற்காக மேற்கொண்டார், 4000 மைல்களுக்கு மேல் இந்த தேசத்தை ஒன்றிணைக்க வேண்டும், இந்த தேசத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று நடைபயணமாக கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை சென்றவர். இந்த நாட்டு மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பவர் தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி. மோடியே மக்கள் 24ஆம் ஆண்டு உங்களுக்கு பாடம் புகட்டுவார்கள். ராகுல் காந்திக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை கண்டித்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் பேரவை வளாகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டிருந்ததை தொடர்ந்து கும்பகோணத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி தலைமையில் தற்போது ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கைதிற்கு கண்டனத்தை பதிவு செய்யும் விதமாக அவர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டும் ரயில் மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். சென்னை அம்பத்தூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் மாணவர்கள் தகர கொட்டகையில் அமர்ந்து பயின்று வந்த நிலையில் நீண்ட நாட்களுக்கு பின்னர் தரமான வகுப்பறை கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளது. கல்வியின் தரத்தை உயர்த்த மேலும் பல